பிரிதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தோஷத்தோட அளவு வந்து ஜாதகத்தில் ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி நமக்கு பாவங்கள் மூலமாகவும் தோஷங்கள் மூலமான விஷயங்களில் வந்து நிறைய அளவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதிகள் இல்லை அதாவது அந்த பரிகாரங்கள் செய்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஹோமங்கள் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான முறையில் வந்து என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கோட கொஸ்டின்ஸ் இருக்குங்க இப்போ இதில் அடிக்கடி நான் சொல்கிற விஷயங்கள் தாங்க இப்போ நம்ம பரிகாரங்கள் உண்மையாக இந்த ஹோமங்கள் உண்மை உண்மையா உண்மையாகவே செய்யக்கூடிய எத்தனையோ அன்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் உண்மையானா அதெல்லாம் உண்மைதான் அந்த வைதிகம் சம்மந்தமாக பண்ணுறதும் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடிய தாந்திரிக ரீதியான ஹோமங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும் உங்கள் வீட்லேயே வந்து சண்டி ஹோமம் பண்ணாலும் சரி மகா சண்டி ஹோமம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி துர்கா பூஜைகள் செய்கிற இதெல்லாமும் உண்மைதான் பட் இருந்தாலும் இந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது எப்படின்னா இதோட தன்மைகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஹோமங்களாக இருக்கட்டும் அதை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அதோட தன்மைகள் அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் கொடுத்து பண்ணி அதையும் நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதோட தன்மை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 அடியிலிருந்து வேரிலிருந்து எடுத்து ஒவ்வொரு விஷயங்களாக செஞ்சுட்டே வரும் பொழுது அதோட தாக்கங்கள் வந்து படிப்படியாக விலகும் ஏன்னா அதில் சில பேருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க வழிபாடு சொன்னாங்க அது நடக்க மாட்டேங்கிது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள் ஜோதிடன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜோதியை கொடுத்து திடம் கொடுத்து கொடுப்பவரே ஜோதிடன் அப்படிங்கும் பொழுது அதை திடம் கொடுத்துனா இல்லாத இருக்குன்னு சொல்கிறவங்க நான் சொல்லலை பட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ள ரெமடி என்ன எப்படி போனாலும் ஜெயிக்க வச்சு கொடுக்கணும் அந்த நபர்களுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரை நீங்கள் போய் அணுகி அதுக்குள்ள ரீதியான விஷயங்களை எப்படி வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி இந்த பாவங்கள் அதே மாதிரி தோஷங்கள் இந்த பாவங்கள்லேயே நிறைய வித விதமான இருக்கும் இதுலேயே வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் தெரிந்தே செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாபங்கள் யாராவது ஒரு விஷயத்தில் நம்ம போய் அவங்கள ஹேர்ட் பண்ணியிருப்போம் ஹேர்ட் பண்ணனால வரக்கூடிய விஷயங்கள் அவங்க நமக்கு சாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமும் மாறும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தடைகளாக இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் சுயஜா வரவேண்டிய நல்ல விஷயங்கள் கூட தடுத்து நிறுத்தும் அப்ப அந்த நேரத்தில் வந்து தசாநாதனோ புத்திநாதனோ இல்ல அந்தனநாதனோ நல்லா இருந்தாலும் அந்த டயத்தில் அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலாமாங்க காரணம் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமாக இருந்தாலும் சரி நம்ம சஞ்சித கர்மாவாக இருந்தாலும் சரி பிராரப்த கர்மாவில் இருந்தாலும் சரி அதாவது போன ஜென்மம் இந்த ஜென்மம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னாலையும் த அந்த தாக்குதலுக்கு ஆளாகிறாங்கன்றது தான் உண்மை ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அதில் வரக்கூடிய குரு பூஜை வழிபாடுன்னு சொல்லி உண்டுங்க இந்த குரு பூஜை வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் யார் குரு பூஜைனா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதே மாதிரி ரிஷிகள் இருக்காங்க மா முனிவர்கள் இருக்காங்க இப்போ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சில நாட்கள் உண்டு அதை நீங்கள் பஞ்சாங்கங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அது நல்லா புரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த நாட்களில் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய திங்கக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பூஜை உண்டு இந்த குரு பூஜை உண்டுன்னு வரும்பொழுது அதுக்குள்ளே என்னென்ன உண்டு அதுக்குள்ளே என்ன வழிபாடு உண்டு அப்படிங்கிறதையும் நான் கீழே உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணணுங்கிறதையும் நான் எளிமையான முறையில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்தவொன்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் எழு தரேன் அப்போ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கமலமுனி சித்தருக்கு உள்ள குரு பூஜைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டு அன்னைக்கு கமலமுனி சித்தர் இருந்ததுன்னா அந்த சித்தரோட வழிபாடு இந்த சித்தர்களோட வழிபாடுகள் யோகிகளோட வழிபாடுகள் மகான்களோட வழிபாடுகள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அப்போ அதோட தாக்கங்களை அனுபவிக்க தன்மையை வந்து உங்களுக்கு இந்த திடம் கொடுக்கும் அதுக்காக வந்து கர்மாஸ் வந்து உங்களை தாக்காது நீங்க அப்படியே ஜெயிச்சிருவீங்கன்னு நான் சொல்லலை வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக உங்களை மெதுவாக வந்து அடிக்கும் அந்த சக்தியை வந்து கம்மியாக்கும் அதோட வீரியத்தை குறைக்கும் அந்த வீரியத்தை கொடுக்கும்னா குறைக்கும்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மகாபிரியவரே இருக்கீங்கன்னா மகாப்பிரியவர்கிட்ட போய் பார்த்தவங்க இப்போ எங்கள் தாத்தாலாம் அவங்க கூட இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அந்த கர்மாத்தை அனுபவித்தே ஆகணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சொல்லும் பொழுது இந்த வழிபாடு பண்ணிக்கோ அதுக்குள்ள தெம்பை கொடுப்பா கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி மகா சொன்னதாக நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்கு அப்போது அதோட தெம்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த தாக்குதலை தாங்கக்கூடிய சக்தியை வந்து இறைவன் கொடுப்பார் அப்போ நீங்க கேட்கலாம் அவரே வந்து தெய்வத்தை சொல்றாருன்னா உண்மையான குருமார்கள் வந்து தன்னை சாமின்னு சொல்ல மாட்டாங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த குருவா இருக்கும் பொழுது அவர் வந்து அவர் இதானதுக்கப்புறமா அப்புறமா முக்தி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அவரை வழிபடும் பொழுது அதே மாதிரி சித்தர்களை நம்ம வழிபடும் பொழுது அவங்களுக்குலாம் வந்து ஸ்தூல வழி அதாவது ஸ்தூலமாக இருக்க மாட்டாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் தான் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தூலத்துல இருந்துட்டு ஸ்தூலம்ன்றது அந்த உடல்ல பூத உடல்ல இருந்துட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்க வந்து பித்திருக்களோட உலகத்துக்கு போயிடுவாங்க இல்லை நிறைய ஆசையோடு இருந்தாங்க அந்த ஆன்மா இருந்ததுன்னா அடுத்த ஜென்மம் எடுக்க போயிடுவாங்க சில ஜாதகத்தில் ரொம்ப பக்தியோடு இருப்பாங்க எனக்கு ஜென்மமே வேண்டாம் அடுத்த பிறவியே வேண்டாம்னு சொல்கிறவங்க வந்து ஒரு பரிவார தேவதையாக அதாவது ஒரு தேவதைகளுக்கு வந்து பரிவார தேவதையாக போய் சுவாமியோட கலந்துருவாங்கன்றதெல்லாம் சொல்லப்படுது ஆனால் இவங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா சூட்சம ரூபமாக இருப்பாங்க அந்த பதினெட்டு சித்தர்களை உணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போது நீங்கள் உணரலாம் சதுரகிரிக்கு போகும்போது உணரலாம் ஸோ இவங்களோட தன்மைகள் வந்து அவங்க தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலையும் இருப்பாங்க வடக்கு பார்த்து தான் சில பேர் வைக்கணும்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா பொய் அப்படிங்கும்பொழுது வடக்கு பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த சித்த மகாபுருஷர்கள் நீங்கள் எந்த திசையிலேருந்து கூப்பிட்டாலும் எந்த திக்கிலேருந்து இருந்து கூப்பிட்டாலும் உங்களை வந்து காப்பார்கள் அப்போ அதனால் என்ன நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக மாறும் அதோட தன்மைகளை நான் சொல்லக்கூடிய அன்பான கோரிக்கை என்னன்னா உங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வீரியம் இருக்குது அந்த வீரியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதையும் நீங்கள் இந்த குரு பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும் அதே மாதிரி அந்த பூஜைகளை செய்ய செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் தினசரி காசு எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு வர்றது இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக வைங்க இதை வைக்கும் பொழுது இது தாந்திரிக ரீதியாக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது என்னாகும் தலையை இருபத்தேழு தடவை சுற்றி ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணிலையும் போட்டுண்டே வாங்க முதல் காசு அது குல தெய்வ காசு தான் அதை நீங்க எடுத்து வச்சிண்டே வர்றதும் அதே மாதிரி அதே நாள்ல அந்த குரு பூஜை நாளில் நீங்க என்ன செய்யணும் விநாயகரோட வழிபாடு செஞ்சுன்னு வர்றதும் அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வரதும் அதே மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த பாவத்துக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன தெய்வத்தை வழிபடணும் அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என்னென்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி சூட்சமம் இருக்கு அதுக்குள்ள இஷ்ட தேவதைகளை வழிபட்டு இஷ்ட தேவதைகள்னா அதுக்குள்ள தெய்வங்களையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மகானோட வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டே வரும் பொழுது இந்த பாவங்கள்லேருந்தும் தோஷங்கள்லேருந்தும் படிப்படியாக விலகலாம்ங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த குரு பூஜை பற்றி சித்தர்களை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாங்க கேலண்டரை ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணியே வச்சுருக்கோம் அதை நான் காசு வாங்கி பண்ணுறதில்ல அன்பர்களே பட் வெளியூர் வெளிய இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனாக இருக்கிறனால கொரியர் சார்ஜஸ் மட்டும் வாங்குறோம் விருப்பமாக இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணும்பொழுது கொரியர்ல உங்க வீடு தேடி வந்துடும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் தாந்திரிகடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்